ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிள்ளைங்களை வீட்டில் எப்படி ஆக்டிவாக வச்சுக்கலாம், என்கேஜாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ. இதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எஸ், அடுத்து சொல்லு. சொல்லுங்க. இது மாதிரி எழுதி நம்ம வந்து பண்ணும்போது அவ வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறா. அவ இப்போ வந்து ஏபிசிடி 1 2 3 இதெல்லாம் வந்து இப்போ கற்றுக்கிட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதெல்லாம் அவள் ஈஸியாக பண்ணுறா. அடுத்து வந்து ஆ அம்மா அது மாதிரி, ஏ ஃபார் ஆப்பிள் அது மாதிரிலாம் கார்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது அடுத்த இதில் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இது வந்து அவளுக்கு ஈஸியாக புரியுது. இது ஒரு கேம் நினச்சிக்கிறாவ. பிள்ளைங்களுக்கு நம்ம தான் என்ன தான் விளையாட்டு சாமான் வாங்கி கொடுத்தாலும் அதை வச்சு விளையாடுறத விட கிச்சன் சாமான், நம்ம யூஸ் பண்ணுற சாமான் அதெல்லாம் எடுத்து வச்சு தான் விளையாடுவாங்க. அது மாதிரி விளையாடும் போது தான் அவங்க நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். இப்போ ஹரிணி வந்து பிளாக்கோட்டை எடுத்து வச்சு விளையாடிட்டுருக்கா. என்ன ஹரிணி பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் அவளை கேட்டேன். அதுக்கு வந்து நான் சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான். சரி, எனக்கு 1 2 3 எண்ணி காட்டு அப்படின்னு சொன்னேன். உடனே அவள் வந்து 1 2 3 எண்ணிட்டுருக்கா. நியூ டாய்ஸ் வச்சு விளையாடும் போது பிள்ளைங்களோட ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இதுதான் செய்கிறேன் அதுதான் செய்கிறேன்ட்டு. அது இன்னும் அழகாக இருக்கும். இது மாதிரி மீல் மேக்கர் அது மாதிரி ஒரு பெருசு பெருசாக இருக்கிறது கூட கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அப்போ வந்து அவங்க வந்து அதை வச்சு ஜாலியாக விளையாடுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லிடணும், இது வந்து சாப்பிடக்கூடாது, இது வந்து ஒன்லி ஃபார் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டோன்னா பிள்ளைங்க கேட்பாங்க. அது மாதிரி ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங் வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டி. பிள்ளைங்களுக்கு ஈஸியாக கலர்ஸ் கற்றுக்குறாங்க. ஹரிணிக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். அவள் ஏதாவது ஒன்று எப்போயாவது எடுத்து வச்சுட்டு வரைஞ்சிட்டே இருப்பாள். க்ரையான்ஸ் எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு வரைவா, ஒரு நாளைக்கு கலர் பென்சில் வச்சு வரைவா, ஒரு நாளைக்கு பெயிண்ட் எடுத்து வரைவா. இது நமக்கு வந்து காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தோன்னா அவங்க பாட்டு வீட்டில் வச்சு விளையாண்டுட்டு வரைஞ்சிட்டு அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கீழே இது மாதிரி ஒரு துணி விரிச்சிட்டிங்கன்னா அழுக்காகாது, தரையெல்லாம் இதுவாக து. ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு தெரியலை, அதுக்கப்புறம் அவங்க கற்றுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது மாதிரி பேலட்ஸ் வந்து இப்போ விற்கிது கலர் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில். அது வாங்கி கொடுத்தோன்னா பிள்ளைங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பெயிண்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ நீட்டாலாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் நிறைய கலர்ஸ் கற்றுக்குறாங்க. இந்த இடத்துக்கு இந்த கலர் அடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறாங்க. ஸோ இது நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்குது. இது சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக சும்மா சின்ன சின்ன டாய்ஸ் எடுத்து நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து குட்டி குட்டி டாய்ஸாக பார்த்து எடுத்துகிட்டு இது மாதிரி டப்பாலையும் பண்ணிக்கலாம், இல்லை இது மாதிரி ஷேப்ஸான கிண்ணம் இருந்ததுன்னா அதுலேயும் பண்ணிக்கலாம். அது மாதிரி வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஐஸ் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இதை வந்து தண்ணியை ஊற்றி அதை உருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். நான் அது மாதிரி ஹரிணிக்கு வந்து அவள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா இது மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அவள் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தா. இது மாதிரி ஏதாவது புதுசாக ஆக்டிவிட்டி பண்ணும்போது பிள்ளைங்க வந்து என்ன இது என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் அதில் ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ இதனால என்னென்னா இந்த டிவியெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுது, நமக்கும் என்னமோ ரிலாக்ஸிங்காக இருக்குது. இது வந்து ஒன்றும் பெரிய காஸ்ட் கிடையாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு, வீட்டில் இருக்க சாமான சின்ன சின்ன விளையாட்டு சாமானை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிள்ளைங்களும் எக்ஸைட் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். கலர் கலர் ஃப்ரூட் ஜூஸ் வந்து அடிச்சுட்டு அதை வந்து மோல்டில் நம்ம ஊற்றி பிள்ளைங்களுக்கு வந்து ஐஸ்கிரீமாக சாப்பிட கொடுக்கலாம். அதில் இல்லாட்டினா இது மாதிரி ஷேப்பான கிண்ணம்லாம் இருந்ததுன்னா அதில் போட்டுட்டு அதை கொடுக்கலாம். அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் ஆர்வமாக இருக்கும். கேமல், இது வந்து மஷ்ரூம், இது வந்து ஹார்ஸ், இது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அதோடய ஷேப்போட நேம் சொல்லும்போது ஈஸியாக அவள் கற்றுக்கிட்டா. இது மாதிரி நம்ம புதுசாக பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி அதை கரைக்க சொல்லி அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால், அதுக்கப்புறம் வந்து அதை துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால், ஸோ அவளுக்கும் நல்ல டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. டிவியை அவாய்ட் பண்ணிடுறதுக்கு இது ஒரு நல்ல இதுவாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.